இலக்கிய உலகத்தில் ஒரு சகாப்தம்னு சொல்லலாம், இல்லை ஒரு சாதாரண வணிக எழுத்தாளர். இந்த முதல்ல நீங்கள் ஒரு பதிப்பாளரை பதில் சொல்லாதீங்க, அல்லதான் வந்து இதான் பதில் சொல்லாதீங்க இப்படிங்கிற அந்த விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அது என்ன பற்றின ஒரு சந்தேகத்தை நீங்கள் முதல்ல முன் வைக்கிறீங்க சரியா? நீங்கள் என் மேலே சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. நான் ஒரு ரைட்டர், நான் ஒரு ரீடர் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் அந்த கேள்வியை கேட்டால் மட்டும் நான் அதை பதில் சொல்கிறேன் சரியா? அப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதிலையும் சொல்கிறேன் நான். அதாவது கமர்ஷியல் ரைட்டர் அல்லது வெகுசன எழுத்தாளர் அப்படின்னு சொல்றப்போ நீங்க குறும்பூர் குப்புசாமியையும் நீங்க வெகுசன எழுத்தாளர்னு சொல்லலாம், ராஜேஷ்குமாரையும் சொல்லலாம், சுஜாதாவையும் சொல்லலாம். அவங்க பாப்புலர் தளத்தை ஏங்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அப்படின்னா, நமக்கு வந்து பாப்புலர் கல்ச்சரை பத்தி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு அர்த்தம். பாப்புலர் கல்ச்சருங்கிறது அது எப்படி வந்து சீரியஸ் லிட்ரேச்சருக்குள்ள பலவிதமான அடுக்குகள் இருக்கோ, பலவிதமான எழுத்தாளர்கள் இருக்காங்களோ, அதே மாதிரிதான் வந்து பாப்புலர் ரைட்டிங்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ சுஜாதா பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ் மொழி ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய அளவிற்கு தமிழ் உரைநடையை குறிப்பாக புதுப்பித்ததில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு தமிழ் உரைநடை எழுதப்படுவதில் அவர் உருவாக்கிய பல அம்சங்கள் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை செலுத்திக் கொண்டிருக்கின்றன. அப்படி பாதிப்பை ஏற்படுத்திய எழுத்தாளர்கள் தமிழில் மிக மிக குறைவு. இன்னும் சொல்ல போனால் ஒரு சகாப்தத்திற்கு ஒரு முறை, ஒரு கால் நூற்றாண்டிற்கு ஒரு முறை தான் அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் ஒரு மொழியில் உருவாவார்கள். அந்த வகையில் சுஜாதா ஒரு எழுத்தாளர் என்பதை தாண்டி அவர் மொழி சார்ந்த தளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அவை ஒரு எழுத்தாளனுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு தாக்கம் என்று நான் நினைக்கிறேன்.